வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள பெருந்தொகை இலங்கை பணத்திற்கு வரி கொழும்பு முழுவதும் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் செயலாளர் நாயகம் மூன் இலங்கைக்கு கண்டியில் இருந்து கொண்டு கொழும்பு அரசியலில் மாற்றம் ஏற்படுத்திய பசில் நாடளாவிய ரீதியில் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்காக பிராந்திய அலுவலகங்கள் திறப்பு தேர்தல் ஆணிக்குழுவின் மற்றொரு உறுப்பினருக்கும் கொலை மிரட்டல் பாகிஸ்தானில் மர்ம நோயினால் பதினெட்டு பேர் பலி ஈரானில் ஐந்து தசம் ஒன்பது ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏழு பேர் பலி ஏற்றுமதி நிறுவனங்கள் வெளிநாடுகளில் பதிக்க வைத்திருப்பதாக கூறப்படும் ஐம்பத்தி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தொடர்பான வரிகளை அறிவிடுவதற்கான சட்டங்களை தயாரிப்பதற்கு தெரிவுக்குழு குழு ஒன்றை நியமிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது ஏற்றுமதி தொழிலில் ஈடுபடுபவர்கள் நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு தொழில் வல்லுநர்கள் ஈட்டும் வருமானத்திற்கு வரி செலுத்தாமல் அரசாங்கத்தை ஏமாற்றி வருவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இந்த நிலையில் பல்வேறு வரி ஆலோசனைகளை நிறுவனங்களும் ஆலோசகர்களும் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி மோசடியை ஊக்குவிக்கும் வகையில் பொய்யான வரி அறிக்கைகளை தயாரித்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றில் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் எனவே தற்போதைய பொருளாதார நெருக்கடியை பரிசீலித்து தேவையான கொள்கைகளை அவசரமாக தயாரிக்க நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கோரிக்கை விடுத்துள்ளது எழுபத்தை சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கமையு எதிர்வரும் முதலாம் தேதி முதல் கொழும்பு மற்றும் அதனி பகுதிகளுக்கு அதனை திட்டங்கள் நடைமுறை இந்த வேலை திட்டத்திற்கு அமைய கொழும்பின் சில இடங்களில் வீதி தடைகளை பலப்படுத்தி சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் அத்துடன் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் செயலாளர் நாயகம் பான்கி முன் எதிர்வரும் ஆறாம் திகதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்யும் அவர் ஏழாம் திகதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது நிலையான அபிவிருத்தி மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான பல உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்படும் என தெரிய வருகின்றது தென்கொரியாவின் குளோபல் கிரீன் குரோத் இன்ஸ்டிடியூட்டின் தலைவராக உள்ள பான் கி முன் அந்த அமைப்பின் சார்பில் ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவார் மேலும் இலங்கையில் காலநிலை மாற்றத்திற்கான பல்கலைக்கழகத்தை நிறுவுவது குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த வாரம் கொழும்பு அரசியல் சூடுபிடித்த போது பொதுஜின பெரம்பனுவின் மூளையாக கருதப்படும் பசில் ராஜபக்ஷ வெப்பத்தில் இருந்து தப்பிக்க மலையக பக்கம் சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனுவின் மகனின் திருமணம் கடந்த வாரம் இடம்பெற்றதுடன் மணமகன் தரப்பிலிருந்து கையொப்பமிடுவதற்கு பசில் பொறுப்பேற்றார் அதற்கு பசில் கடந்த சனிக்கிழமை தனது மனைவியுடன் கண்டித்து சென்று அங்கு சில நாட்கள் ஓய்வெடுத்து திருமண வைபவத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார் பசில் தனது ஓய்வை கழிப்பதற்காக ஹந்தான பகுதியில் உள்ள ஒரு அழகான பங்களாவை தேர்ந்தெடுத்திருந்தார் அதற்கமையு பசில் அந்த நாட்களை தனக்கு மிகவும் நெருக்கமான இரண்டு நண்பர்களையும் அழைத்து சென்றுள்ளார் எப்படி இருப்பினும் கந்தானியில் தங்கியிருந்த சில நாட்களில் அரசியலில் ஈடுபடாமல் இருந்த போதிலும் பசில் பாரிய அரசியல் திட்டத்தை தயாரித்துள்ளதாக அரசியல் தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இதற்குமே பசில் கந்தானியில் கொழும்பில் உள்ள பல பலமான அரசியல் பிரமுகர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர் சால்ஸ் பதவி நீக்கம் செய்யப்பட்டதன் பின்னணியில் பசில் செயற்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது எனினும் இதுவரையில் அந்த தகவல் உறுதி செய்யப்படவில்லை என சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்காக நடலாவிய ரீதியில் ஐம்பது பிராந்திய அலுவலகங்களை நிறுவ அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகின்றது இது தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் நிரன் அலஸ் தெரிவிக்கையில் தற்போது வவுனியா குர்னாகல் மாத்தரை மற்றும் கண்டி ஆகிய நான்கு பிரதேச அலுவலகங்கள் மற்றும் கொழும்பில் உள்ள தலைமை அலுவலகம் உள்ளது இது தவறு ஏனைய இடங்களில் கடவுச்சீட்டு வழங்கும் பணிகளை மேற்கொள்வதற்காக ஐம்பது புதிய அலுவலகங்கள் பிரதேச செயலகங்களில் என்று அவர் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் எந்தவொரு விண்ணப்பதாரரும் குறித்த பிராந்திய அலுவலகத்திற்கு சென்று புகைப்படங்கள் மற்றும் விவரங்களை அதிகாரிகளிடம் கொடுத்து தங்கள் கடவுச்சீட்டை பெற்றுக் சந்தர்ப்பமும் கிடைக்கும் எனவும் தெரியவருகின்றது மேலும் இலத்திரியல் கடவுச்சீட்டை அறிமுகப்படுத்த உள்ளதுடன் அது உலகின் அனைத்து நாடுகளிலும் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் தேர்தல் ஆணிக்குழுவின் உறுப்பினர் எம் எம் முகமட்டுக்கு பதவி ராஜினாமா செய்யுமாறு நேற்று இரவு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது முன்னதாக கொலை மிரட்டல் வந்து திவரத்னவிற்கு மீண்டும் ஒருமுறை குறுஞ்செய்தி மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக ஆணிக்குழு வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களான பதிரன மற்றும் திவரத்ன ஆகியோருக்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அத்தோடு கொலை மிரட்டல் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தின் தலைநகரும் அந்த நாட்டின் மிகப்பெரிய நகரமான கராச்சியில் ஹெமாரி என்கின்ற கிராமம் உள்ளது கடந்த சில நாட்களாக இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் மர்ம நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக சிறுவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் இப்படி மர்ம நோயினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பலனின்றி அடுத்தடுத்து உயிரிழந்திருக்கின்றனர் அவ்வாறாக கடந்த பத்தாம் திகதியிலிருந்து இருபத்தைந்தாம் திகதி வரையில் பதினெட்டு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இவர்களில் பெரும்பாலானோர் சிறுவர்கள் ஆவர் அதேபோல் மூன்று சிறுவர்கள் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்து ஆறு பேரும் உயிரிழந்தவர்களில் அடங்குவர் காய்ச்சல் தொண்டை வீக்கம் மற்றும் மூச்சு திணறலால் அவர்கள் குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றனர் சில ரசாயனங்களினால் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு மரணங்கள் நிகழ்வது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக சிந்து மாகாணத்தின் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னதாக கிராமத்தில் உள்ள இரண்டு தொழிற்சாலைகளில் இருந்து கடும் துர்நாற்றம் வீசுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் எனவே தொழிற்சாலைகளில் இருந்து விசவாய் வெளியேறி அதன் விளைவாக மக்கள் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது எனினும் முழுமையான விசாரணைக்கு பின்னரே உண்மை தெரியவரும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஈரானில் உள்ள கோய் நகரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோளில் ஐந்து தசம் ஒன்பது ஆக பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது அந்நாட்டின் நேரப்படி நேற்றிரவு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் அளவில் அங்கு தேசிய நிலநடுக்க நெட்வொர்க் தளத்தில் இதன் அளவு ஐந்து தசம் ஒன்பது ரிக்டர் அளவாக பதிவானது இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி பலியானோர்களின் எண்ணிக்கை ஏழாக உயர்வடைந்திருக்கின்றது மேலும் நானூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன ஈரானிய செய்தி நிறுவனமான ஐஆர்என்ஏ என் தகவல்படி இந்த நிலநடுக்கம் மிகவும் வலுவாக இருந்தது என்றும் மேற்கு அஜர்பையான் மாகாணத்தின் பல பகுதிகளிலும் உணரப்பட்டதாக கூறப்படுகின்றது ஈரானின் அண்டை நாடான கிழக்கு அஜர்பையானின் மாகாண தலைநகரான தப்ரிஸ் உள்ளிட்ட பல நகரங்களிலும் இது உணரப்பட்டது இந்த நிலநடுக்கத்தினால் பலருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதனால் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகின்றது